கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமா கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை. வணக்கம், என் பெயர் கே ஆதம். நான் கேசிடிப்பள்ளியில் 4 வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போ குட்டி கதை சொல்ல போறேன். பேராசை கொண்ட எலி. அந்த எலி வந்து அவங்க தேடி வெளியே போச்சாமா. போயிட்டுக்கோ அவங்க ஒரு கூடையில மக்காச்சோளம் இருந்துச்சாமா. அப்புறம் அந்த சிறிய ஒரு ஓட்டாலேயே உள்ளே போய் மக்காச்சோளத்தை சாப்பிட்டுச்சாமா. சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஓட்டாலேயே மறுபடியும் வெளியே வர முடியலையாமா. முடியாமல் தவிச்சுக்கிட்டுச்சுனாமா. அப்புறம் அந்த வழியும் ஒரு முயல் வந்துச்சாமா. முயல் என்ன சொல்லிச்சாமா, நீ நிறைய மக்காச்சோளத்தை சாப்பிட்டேன். நீ வை எப்போ வயிறு ஜீர்ணமாகுதோ அப்போ வந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல் போயிடுச்சாமா. அடுத்த நாள் காலையில் அந்த முயல் அந்த எலிக்கு வயிறு ஜீர்ணம் ஆயிடுச்சாமா. ஜீர்ணமானதுக்கப்புறம் அந்த பேராசை கொண்ட எலி வெளியே வரவே இல்லையாமா. மடி மக்காச்சோளத்தை சாப்பிட்டு மடி வயிறுலாம் பிடிச்சாமா. நான் பிறந்ததுக்கப்புறம் அந்த வழியோ பூனை வந்துச்சாமா. பூனை வந்து என்ன நினச்சிச்சாமா, ஓ அந்த கூடையில் எலி இருக்கு, நாம் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போய் கொண்டு சாப்பிட்டுருச்சாமா. பேராசை பெரு நஷ்டம். வணக்கம், நன்றி. மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்கள்.